ஆணையத்துக்கிட்ட நாம ஒரு சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. ஆனால் நேரம் கருதி கொஞ்சம் குறைவா பேச வேண்டியிருக்கு. இப்ப ஏற்கனவே வந்து இப்ப நடைபெறுகிற இந்த மாவட்ட குழு ஊராட்சி இந்த மாவட்ட குழு உறுப்பினர் ஏற்கனவே நின்னவர் யாரு? இப்ப வந்து அந்த முருகேசன் அப்படிங்கிற அந்த ஐயா அவங்க வந்து இப்ப எம்எல்ஏ ஆயிட்டாங்க. இப்ப ஏற்கனவே அவங்க தானே இங்க நின்னாங்க. இப்ப அவங்க வந்துட்டு நின்று என்ன செஞ்சாங்க, உடனே எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினருக்கு போட்டிடுறாங்க. இப்ப 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 இங்க ஒரு தற்காலிக ஒரு வெற்றிடம் இங்க உருவாகுது. அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு ஏகப்பட்ட கோடிகள் இங்க செலவு செய்யப்படுகிறது. இது தேர்தல் ஆணையம் வந்து ஏன் இப்படி ஒரு நீங்க திட்டம் வைக்கிறீங்க? யார் அந்த கட்சி ஒரு கட்சிக்காரன் ஒருத்தன் இருக்கிறேன் அப்படின்னாக்க அவன் இன்னொரு பொறுப்புக்கு இன்னொரு பதவிக்கு போறேன் அப்படின்னா அவன் எத்தனை கோடி இந்த தேர்தல் ஆணையம் செலவு பண்ணதை அவன் வந்து காசை வாங்க வேண்டியதானே, நீங்க ஏன் வாங்க மாட்டேங்கிறீங்க? இல்ல இந்த தேர்தல் ஆணையம் வந்துட்டு நீங்க ஆளுங்கட்சிக்கு வந்துட்டு என்னென்ன இது பிடிச்சுக்கிட்டே தெரியல நீங்க? இல்ல ஒண்ணும் தெரியல. நாங்க அங்க பரமுடியில இருந்து வாரம் சும்மா இருசக்கர வாகனத்துல வர்றோம், நான்கு சக்கர வாகனத்துல வர்றோம், அவன்கிட்ட என்ன இருக்கு நோண்டி நோண்டி பாக்குறீங்க? பணம் கொண்டு வர ரோட்ல தான் கொண்டு வருவானா? உங்களுக்கு ஏதாவது மண்டையில இருக்கா? பணம் கொடுத்து வர இப்படி ரோட்ல தான் கொண்டுட்டு வந்துட்டு இருப்பானா? நேத்து ஒரு தம்பி, எங்க கட்சிக்கார தம்பி, இந்த அரியானந்தக்கார தம்பி, ஒரு 60,000 ரூபாய் அவருக்கு வந்து 15 லட்சம் ரூபாய் ஒரு பிரசவத்துக்கு வந்துட்டு ஆபரேஷன் பண்ணி தான் குழந்தைய காப்பாத்தணும்ன்ற ஒரு நிலை. 15 லட்சம் ரூபாய் டாக்டர் சொல்லிட்டாரு. அவன் யார்ட்டையும் ஒரு கடன் கேட்டு 60,000 தான் வாங்கிட்டு ஓடுறான். அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவன் சொல்றான், எல்லாத்தையும் இங்க பாருங்க, என் மனைவி இங்க சேர்த்திருக்கேன், இவ்வளவு பணம் கட்டிருக்கேன், இன்னும் இவ்வளவு பணம் கட்ட வேண்டியிருக்கு, அப்பதான் ஆபரேஷன் பண்ணுவாங்க, குழந்தைய காப்பாத்த முடியும், என் பொண்டாட்டிய காப்பாத்த முடியும்னு. அதெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்க என்ன பெரிய நியாயத்தை இது ஒண்ணு நீங்க இந்த நாட்டுல நிலைநிறுத்த போறீங்க? இல்ல உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க திமுகவும் அதிமுகவும்? தெரியுமா தெரியாதா? அந்த தேர்தல் ஆணையத்துக்கு நல்லாவே தெரியுது. அப்புறம் எதுக்கு நீங்க ஆணையம் வச்சுட்டு இருக்கீங்க? ஏற்க கரைச்சி விட்டுட்டு எங்க அண்ணன் சொல்றாரு, செந்தமிழன் சீமான அவங்க சொல்றாங்க, அடே இந்த நாட்டை வந்து நீங்க டெண்டர் விடுங்கடா முதல்ல. இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துல வந்துட்டு இந்த சாலையை போடுறதுக்கு இந்த என்னன்னாக்க இங்க இருந்து சத்திரக்குடியில இருந்து வீரமனூர் வரைக்கும், சத்திரக்குடியில இருந்து செவ்வூர் வரைக்கும் போற ரோட்டை வந்து நாங்க வந்துட்டு டெண்டர் விடுறோம் அப்படின்னு சொன்னோடனே எவன் கூடுதல் விலை கொடுக்குறானோ அவனுக்கு கொடுப்பான் பாருங்க. அதே மாதிரி ஒரு 5 வருஷம் யாரு அதிகமான விலை கொடுக்குறா நாட்டை தமிழ்நாட்டை டெண்டர் விடுங்கடா. நீங்க அப்படியே விடுங்க, மக்களை அவனால வந்து நல்லது செஞ்சுட்டு போறேன். நீங்க இன்னும் ஜனநாயகம், நாங்க ஜனநாயகம் செஞ்சிடும், ஜனநாயகம் பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்சி ஒரு அலுவலகத்துக்கு நீங்க ஆட்சியர் அலுவலகம் போங்க, சாதாரண நீங்க வட்டாட்சியர் அலுவலகம், ஒரு யூனியன் ஆபீஸ், எங்க போனாலும் நீங்க 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் கொடுக்காம உங்க ஒரு பேப்பர் இந்த அடுத்த டேபிளுக்கு நகராது. எதனால எல்லாம் நடக்குது? நீங்க இந்த 200 300க்கு இந்த அற்ப காசுக்கு இந்த ஓட்டுக்கு ஓட்டு போடுறதுக்கு நீங்க வாங்குற இந்த காசு எல்லாம்னாலதான் நீங்க வந்து இப்படி தேர்வுல நிக்கிறீங்க. பிச்சைக்கார நாய்கள் மாதிரி நம்மள பூரா நாய்க்கு பிஸ்கட் போடுற மாதிரி உங்களுக்கு போடுற உங்களுக்கு சூடு சோழனே இல்லையா? இந்த 100 200 இந்த 1000 வச்சுக்கிட்டு எத்தனை வருஷத்துக்கு நீங்க வாழ போறீங்க? இல்ல உங்க பிள்ளைய உங்க பேரம்பேத்திகளுக்கு என்ன இதை வச்சு கல்யாணம் இல்ல வேற எது பெரிய வசதியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போறீங்களா? கேவலம் இந்த காசியெல்லாம் வாங்காதீங்க. இவன் வந்து உங்களை வந்து விலைக்கு வாங்குறாங்க, 200 300 500 விலைக்கு வாங்குறான். இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா புரியலையா? ஒரு நாள் போய் ஒரு கோட்டை 2-4 கோட்டை அடிப்பீ, அவ்வளவுதானே? 2 நாள் சரக்கு அடிப்பிய, இதனால என்ன ஆக போகுது? உங்க வாழ்க்கையை பின்னோக்கி பாருங்க. நீங்க வந்து குளிச்சு விளையாண்ட அந்த கம்மா இன்னைக்கு இருக்கா? நீங்க தண்ணி குடிச்ச அந்த ஊரணி இன்னைக்கு வச்சிருக்காங்களா? நீங்க வந்துட்டு விளையாண்ட இன்னைக்கு ஆறு வந்து ஆத்துல மண் இருக்கா? அந்த ஆத்துல மண் போட்டு வச்சிருக்காங்களா? எல்லாத்தையும் அள்ளி வீத்து தின்னுட்டாங்க. ஆனா அவனுக்கு பின்னாடியே நீங்களும் போய்கிட்டு 200 தரேன் 300 தரேன் 500 தரேன் நாக்கன் தொங்க போட்டு இப்படி திரியல வெக்கமா உங்களுக்கு அந்த திமுக அதிமுகக்கு பின்னாடி திரியல? இல்ல உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? நல்ல சூடு சொரணி உள்ள மானம் உள்ள மக்களா இருந்தா இந்த தடவை மாத்தி போடுங்க. நீங்க எல்லாம் மறுபடியும் அவனுக்கு தான் நொட்டு என்னக்கு அப்புறம் தெரியல. நீங்க நிக்கணும் தம்பி. அடுத்தபடியாக வளனி முருகன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இன்று பரமக்குடி போகலூர் 7வது வார்டு செயலாளராக போட்டியிடும் அருமையண்ணன் காமராஜ் செல்லத்துறை அவர்களை ஆதரித்து நாம் தமிழர் கட்சி புலிகள் வாக்கு சேகரித்து கொண்டிருக்கிறது. நான் சாயலோடியிலிருந்து வந்திருக்கிறேன். இன்னைக்கு காலையில இந்த பக்கம் மெகந்தி இந்த ஏரியாவெல்லாம் வாக்கு சேகரிக்க போனோம். ரோடுகள்ல நடக்கவே முடியலங்க. இந்த பக்கம் அந்த பக்கமும் என் மனிதனுடைய இயற்கை கழிச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்குது இந்த 50 ஆண்டு கால
திராவிட கட்சிகளின் ஆட்சி அது யாராவது இதுக்கு முன்னாடி இருந்த இப்பொழுது எம்எல்ஏவாக இருக்கிற இதுக்கு முன்னாடி மாவட்ட கவுன்சிலர் ஜெயிச்ச ஐயா மறக்க முடியுமா இல்ல நீங்களே போய் பாருங்க இந்த 50 ஆண்டுகால இப்ப வாக்கு சேகரிச்சிட்டு போறாங்க திமுக பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்காரங்க அது என்ன சொல்றாங்க தெரியுமா 6 லட்சம் வந்தா தான் உங்களுக்கு தேவையானதை செய்ய முடியுங்கிறாங்க ஏன் இதுக்கு முன்னாடி நீங்க வரவே இல்லையா இப்பதான் புதுசா கட்சி ஆரம்பிச்சு இப்பதான் புதுசா ஆளு கட்சிக்கு ஆரம்பிக்கல 50 ஆண்டு காலம் நீங்க தானே இருக்கீங்க அப்ப நான் எங்க முடிய இந்த அதிமுக கரை வெட்டி சொந்தங்களுக்கு நாங்க கேக்குறோம் இதுக்கு முன்னாடி இருந்தீங்கல்ல 10 ஆண்டு காலம் நீங்க தானே இருந்தீங்க உங்களுடைய நீங்க செஞ்ச நன்மையில சொல்லி வாக்கு சேகரிக்க உங்களுக்கு திராணியும் தெம்பும் இருக்கா கிடையாது திருட்டுக்கோழி பிடிக்கிற வேலை தான் உங்களால தெரியும் எத்தனை ஓட்டு நாளா வாங்கிக்கங்க உங்களுக்கு எத்தனை எட்டா வாங்கிக்கங்க இந்த வேலை தான் உங்களால முடியும் உங்களால காசு கொடுக்காம ஒரு தொண்டனை நீங்க வீதிக்கு கூட்டிட்டு வர முடியுமா முடியாது நாங்க பாருங்க சாயல்குடி ராம்நாடு முதலுத்தூர் சட்டமன்ற தொகுதி ராம்நாடு எல்லாமே வந்து இங்க வேலை செய்யறோம் ஏன் உணர்வு தமிழ் உணர்வு எங்க ஊர் பக்கத்துல ஒருத்தர் சொன்னாரு நாங்க தான் இந்த ஊருக்கு பூர்வ குடி அப்படின்னு மீதெல்லாம் இப்ப ரெண்டாவது வந்தாங்க அப்படின்னு என்னையா உள்ளூர்ல இருக்கிற நீ எங்க ஊருக்கு பூர்வ குடிங்கிற ஆனா மாநிலத்தை வேற ஒருத்தர் ஆண்டுகிட்டு இருக்கேன் அப்பெல்லாம் எங்கயா முடிக்க அப்படின்னு அப்படி நான் கேள்வி வைக்க போது அது எங்க முன்னோர்கள் செய்த பிழை அதை நாங்கள் மாற்றுவோம் என்று சொன்னார் அதுக்கப்புறம் தான் தெரியும் அவரும் நாம் தமிழர் கட்சி உறவு அப்படின்ட்டு இது போன்ற இந்த சிந்தனைக்கு உட்பட்டு அனைத்து பெண்களும் சரி ஆண்களும் சரி வந்துட்டாங்க இனி உங்களுடைய பாச்சா பலிக்காது காசு கொடுத்து ஓட்ட வாங்கிடலாம் நினைப்ப இனி மறந்துருங்க எங்க அம்மா எங்க சின்னம்மா எங்க அத்தை இந்த பரமக்குடியில் உள்ள என் அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் நான் கேட்கிறேன் காசு கொடுத்தா கண்டிப்பா வாங்கிக்கங்க அது நம்மளுடைய பணம் தான் அது அவங்க அப்பா விட்டு காசு கிடையாது வாங்கிக்கங்க வாங்கிக்கிட்டு நீங்க யாரு காசு கொடுக்காம உங்களுக்காக நேர்மையா இருப்பாங்களோ அவங்களுக்கு நீங்க வாக்கு செலுத்துங்க நீங்க இன்னைக்கு காசு வாங்கிட்டு வாக்கு செலுத்தினீங்கன்னா அந்த காசு அவங்க உங்களிடமே இருந்து வசூல் செய்வார்கள் அது சத்தியம் மாற்றத்தை நீங்க விரும்பினீங்கன்னா நீங்களே மாறணும் காசு கொடுத்தா வாங்கிக்கங்க வாக்கு செலுத்துங்க எந்த சின்னத்துல விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்துங்க இல்லைன்னா நாங்க வர்ற வழியில பார்த்தோம் எப்படி அணைக்கட்டு கட்டிருக்காங்க தெரியுமா வெறும் முண்டுகளை அடிக்கி முண்டுகளை வந்து அடிக்க வச்சிருக்காங்க அதான் அணைக்கட்டம் அதுல எவ்வளவு மதிப்பீடு போட்டிருக்காங்கன்னா 10 லட்சம் ரூபாய் போட்டிருக்காங்க அது என்னன்னா ஒரு ரோடு முண்டுகள் வெறும் எவ்வளவு 10,000 ரூபாய் வரும் இதெல்லாம் யாருடைய காசு அதெல்லாம் என்ன செய்யறாங்க அதுல முறையா 10 லட்சம் ரூபாய் அணையை கட்டினா எவ்வளவு தண்ணியை தேக்கலாம் அதுல எவ்வளவு விவசாயத்தை பெருக்கலாம் அதெல்லாம் அவங்களுக்கு நெண்ணம் இல்ல ஆட்டையை போடணும் தேர்தல் வந்தா காசு கொடுக்கணும் ஜெயிக்கணும் அதெல்லாம் யாரும் மாத்த முடியும் மக்களாகி நீங்க தான் மாத்த முடியும் கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் அருமை அண்ணன் காமராஜ் செல்லத்துறை அவர்களுக்கு வாக்கு செலுத்தி அவர்களை பெருவாரியாக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி சேர வேண்டுமே அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்